ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மரம் என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகமத்தில் உள்ள மரங்களை குறித்து கேள்வி பதில்கள் மூலமாக அறிந்து கொள்வோம். கேள்வி எண் 1, நீதிமான் எதை போல் செழித்து வளருவான்? விடை, பனையைப் போல் செழித்து வளருவான். கேள்வி எண் 2, ஆலங்கட்டியினால் அழிக்கப்பட்ட மரங்கள் எவை? விடை, அத்தி மரங்கள். கேள்வி எண் 3, பூ பூத்த மரம் எது? விடை, வாதுமை மரம். கேள்வி எண் 4, சவுல் எங்கே இருந்தார்? விடை, ஒரு மாதள மரத்தின் கீழ் இருந்தார். கேள்வி எண் 5, மலை வளரச் செய்யும் மரம் எது? விடை, அசோக மரம். கேள்வி எண் 6, கேருபீனுக்கும் கேருபீனுக்கும் நடுவில் இருந்த மரம் எது? விடை, பேரிச்ச மரம். கேள்வி எண் 7, வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினவனின் தலை எந்த மரத்தில் மாட்டிக்கொண்டது? விடை, கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டது. கேள்வி எண் 8, கர்த்தர் நாட்டின மரங்கள் எவை? விடை, சந்தன மரங்கள். கேள்வி எண் 9, சகேயு ஏறின மரம் எது? விடை, காட்டத்தி மரம். கேள்வி எண் 10, வாரி பலகைகள் எந்த மரத்தினால் ஆனது? விடை, ஆசீர் மரத்தினால் ஆனது. கேள்வி எண் 11, புறா கொத்தி கொண்டு வந்தது எந்த மரத்தின் இலை? விடை, ஒலிவ மரத்தின் இலை. கேள்வி எண் 12, அவாந்தர வெளியிலே கர்த்தர் எந்த மரங்களை உண்டு பண்ணுவார்? விடை, புன்னை மரங்களை உண்டு பண்ணுவார். கேள்வி எண் 13, ஒட்ட வைக்கப்பட்ட மரம் எது? விடை, காட்டொலிவ மரம். கேள்வி எண் 14, தச்சன் மூன்றெழுத்து கொண்ட எந்த மரத்தை தெரிந்து கொள்ளுகிறான்? விடை, மருத மரம். கேள்வி எண் 15, ஆடுகள் பொழியும் போது யாக்கோபு அவைகளின் முன்னே போட்ட கொப்புகள் நான்கெழுத்து கொண்ட எந்த மரத்தின் கொப்புகள்? விடை, அர்மோன் மரம். கேள்வி எண் 16, நம்முடைய மச்சு எந்த மரத்தால் ஆனது? விடை, தேவதாரு மரத்தால் ஆனது. கேள்வி எண் 17, குமாரருக்குள்ளே என் நேசர் எப்படிப்பட்டவர்? விடை, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் போன்றவர். கேள்வி எண் 18, காணப்பட்டதும் காணப்படாததுமான மரம் எவை? விடை, ஓப்பீரிலிருந்து வந்த வாசனை மரங்கள். கேள்வி எண் 19, தாவீதின் வீடு எந்த மரங்களால் செய்யப்பட்டது? விடை, கேதுரு மரங்களால் செய்யப்பட்டது. கேள்வி எண் 20, தேவர்களும் மனுஷர்களும் புகழுகிற கொழுமையை உடைய மரம் எது? விடை, ஒலிவ மரம். கேள்வி எண் 21, நோவா உண்டாக்கின பேலை எந்த மரத்தால் செய்யப்பட்டது? விடை, கொப்பேர் மரம்.
கேள்வி எண் 22. பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள மேஜை, பெட்டி, பலிபீடம் ஆகியவை எந்த மரத்தால் செய்யப்பட்டது? விடை: சீத்திம் மரத்தால் செய்யப்பட்டது. கேள்வி எண் 23. சாலமோனின் ரதம் எந்த மரத்தால் ஆனது? விடை: லீபனோன் மரம். கேள்வி எண் 24. உன் பிள்ளைகள் எதை போல் இருப்பார்கள்? விடை: ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கேள்வி எண் 25. இலையற்று போகிற மரம் எது? விடை: அரச மரம். மரம் என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகமத்தில் உள்ள மரங்களை குறித்து கேள்வி பதில்கள் மூலமாக அறிந்து கொண்டோம். மற்ற சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையிலும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம். ஸ்கிரீனில் தெரிகிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவலை அறிந்து கொள்ள ஜீசஸ் டாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.